தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் நற்கொடையாக வந்துவிட்ட அன்னாரின் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையில் இன்றைக்கு 13வது தராவீஹ் முடித்து அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஓதிய ஜுசுவில அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பி சில கல்வியை கற்றுக்கொள்வதற்காக செல்ல சொன்ன பயணத்தை அல்லாஹு தஆலா நிறைவாக 2 பக்கங்களுக்கு கூறுகிறான். பிரபலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமாகத்தான் அது இருக்கும் என்பதால் நான் சம்பவத்தை சொல்ல வரவில்லை. அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி. ஆனால் மூசா நபி கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நபி ஹிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவர்களும் வந்தார்கள். ஹிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணித்தார்கள். சில கல்விகளை கற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. கல்வி கற்பவர்களுக்கு மார்க்கம் கூறுகின்ற வழிகாட்டல்களின் மிக முக்கியமான 3 வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவ கண்மணிகள், 3 காரியங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் பலனுள்ள கல்வியை கற்றவர்களாக ஆவார்கள். முதலாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பயணத்தை குறித்து சொல்லுகிற போது, இந்த கல்விக்காக பயணம் செய்து வந்தார்களே, இந்த பயணத்தை சொல்லுகிற போது லக்கத்து லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நசபா, இந்த பயணத்தில் நாம் மிக சிரமங்களை சந்தித்தோம் என்று சொல்லுகிறார். முஃபஸிர்கள் சொல்வார்கள், உலகத்திலேயே பயணங்களில் கடினமான பயணம் எதுவென்றால் கல்வி பயணமாகத்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டி வரும். முதலில் கல்வி கற்பவர்கள் இதை நாம் தீர்க்கமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கல்வி படித்து முடிக்கிற காலம் வரை பல சிரமங்கள் வரும். சிரமங்களை கடந்துதான் நாம் இதை கற்க முடியும் என்ற உறுதியான எண்ணம் கொள்ள வேண்டும். 2வது, நாம் எவ்வளவு கற்றாலும் அது நமக்கு போதாது, இன்னமும் கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயணம் செய்து போய் கொண்டிருக்கிறார்கள். படகில் பயணம் செய்து கொண்டு போகிற போது அந்த ஆற்றிலே ஒரு குருவி ஒரு சொட்டு தண்ணீரை தன்னுடைய அழகினால் எடுக்கிறது. குருவி குடிக்கிறதுக்காக அந்த ஆற்றில் உள்ள தண்ணீரை எடுக்குது. ஒரு குருவி எடுத்தால் எவ்வளோ எடுக்க முடியும்? 1 அல்லது 2 சொட்டு தண்ணீர் எடுத்து குடிக்க முடியுமா? அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஹிளிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், மூசாவே, அந்த குருவி எடுக்கிற தண்ணீர் இருக்கிறதே அந்த அளவு தான் நீங்களும் நானும் எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத்து நாள் வரை படைக்கப்படுகிற முஸ்லிம்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் அளவு அதுதான். நாம் கற்காமல் இருக்கக்கூடிய கல்வி இந்த ஆற்றை போல கடலை போல என்று சொன்னார். அதனால எவ்வளவு தூரம் நாம் கற்றுக்கொண்டாலும், நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்திற்கு நாம் வரவே கூடாது. 3வது, கல்வி குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்கக்கூடிய துவாக்களை நியமமாக தொடர்ந்து நாம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். 3 துஆ இருக்கு. 1, இன்னைக்கு ஓதின வசனத்திலேயே வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து, நபியை நீங்கள் இப்படி துவா கேட்டுக்கொண்டே இருங்கள், ரப்பி சிதினி இல்மா, அல்லாஹ்வே எனக்கு கல்வியை அதிகப்படுத்தி கொடு. பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் பார்வைக்கு உட்பட்டு 3 விஷயங்களை அதிகப்படுத்தி கொடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 1, அல்லாஹ்வே எனக்கு இல்மை அதிகப்படுத்தி கொண்டே இரு. 2வது, அல்லாஹ்வே எனக்கு பாலை, குடிக்கக்கூடிய பாலை அதிகப்படுத்தி கொண்டே இரு. 3வது, எனக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்தி கொண்டே இரு என்று கேட்டார்கள்.
எனவே நாம் கேட்கணும் இந்த துவாவை ரப்பி சிதுனி இல்மா மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கிறணும், சின்னது தானே. இரண்டாவது ஒரு துவா, அதுவும் இன்னைக்கு ஓதன ஜிசுலியே வருது, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மாஷா அல்லாஹ், நிறைய பேருக்கு மனப்பாடம் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு துவா. முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க அந்த துவாவுடைய அர்த்தம், ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவா என் நெஞ்சத்தை விரிவுபடுத்தி கொடு, யஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியங்களை எனக்கு லேசாக்கி கொடு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாவில் இருக்கக்கூடிய கொன்னல்களை சரி செய்து கொடு. கொன்னல்கள்னா சில பேர் பேசும்போது என்ன வார்த்தை பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியாது, சில பேர் பேசும் பொழுது தெளிவாக அவர்கள் பேசுகிற வார்த்தை என்ன என்பது நமக்கு புரியும். எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருங்கள், நீங்கள் பயான் பேசுகிற போது பேசுகிற வார்த்தைகளை மக்கள் விளங்க வேண்டும், வார்த்தைகளை விளங்குவதற்காக இதை அதிகமாக ஓதுங்கள் என்று சொல்வார்கள். இந்த துஆவை நாம் தொடர்ந்து ஓத வேண்டும். மூன்றாவது துஆ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்த துஆ, ஜம்சம் தண்ணீர் குடிக்கிற போது கூட இந்த துஆவை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வஅமலன் முத்தகப்பலா வரிஸ்கன் வாஸிஆ ஹலாலன் தய்யிபா வஷிஃபா மின் குல்லி தா. அதெல்லாம் பின்னாடி வருது நம்ம சப்ஜெக்டுக்குள்ள. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணி குடிக்கும் போது கேட்கிற துவா மறுக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மறுக்கப்படாத துவாவில் முதலில் கேட்பதே இல்மன் நாஃபிஆ, பலனுள்ள கல்வியை கொடு என்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மூன்று துஆவை நாம் மறக்கக்கூடாது. ஒன்று ரப்பி ஜிதுனி இல்மா, இரண்டாவது ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, மூன்றாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. அதுக்கப்புறம் அந்த துவா முடிகிற வரைக்கும் மனப்பாடி பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் இது குறிப்பாக பரீட்சையெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகமாக இந்த துவாக்களை இந்த அகஜுடைய நேரத்தில் நாம் ஓதி வர வேண்டும். இறுதியாக ஒரு விஷயம், கல்வி என்பது இப்போ நாம் சொன்ன கல்வி கற்றுக்கொள்வதற்கான வழிகள் எல்லாம் கல்வி கற்கிற காலம் வரைக்கும் தான் அப்படின்னு நாம் நினச்சிக்கக்கூடாது. கல்விக்கு எல்லை கிடையாது. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கல்வி கற்கை என்பது தொட்டில் முதல் சுடுகாடு வரை என்பார்கள். அரபியில் ஏற்கனவே உள்ள பழமொழி தான் இது, தலபுல் அல்மி மினல் மகுதி இலல் லஹ்தி என்று சொல்வார்கள். கல்வி கற்பது என்பது தொட்டில் இருக்கிற காலத்திலிருந்து கபருக்கு போகிற காலம் வரைக்கும். எனவே கற்கிற காலம் மட்டும்தான் நமக்கு கல்வி என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. மௌத்து வரைக்கும் நாம் கல்வியை தேடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் நீ கொடுக்குற கல்வியை பிரயோஜனமாக்கு அப்படி கேட்கல, கொடுக்குற கல்வியை பிரயோஜனமாக்கு அப்படி கேட்கல. எப்படி கேட்குறாங்க, இன்னி அசலுக்கு இல்மன் நாஃபியா, பலன் தரக்கூடிய கல்வியை எனக்கு கொடுத்து கொண்டே இரு. அஜித்குமார்களுக்கு தெரியும், அசலுக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தையே நிரந்தரமா எனக்கு கொடுத்துக்கிட்டேன்றதுக்காக சொல்லக்கூடிய முலாரியனுடைய வசன் அது. எனவே கல்விக்கு எல்லையே கிடையாது, கால வரையறையே கிடையாது, நேரமே கிடையாது. மௌத்தாகிற வரை மார்க்க கல்வி தேட்டத்தோடு நாம் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, அனைவர் குடும்பத்தாரையும் கபூல் செய்வானாக. ஆமீன் வாசல் தருவாங்க.